மகிழ்ச்சி வெள்ளத்தில் தத்தளித்த வகுப்பறைக்கு வந்த மாணாக்கர்களை வரவேற்ற ஆசிரியர்கள் நண்பர்களை ஆசிரியர்களை காண ஆவலுடன் வந்த சீரார்களால் வகுப்பு நிரம்ப ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை ஆரம்பித்த பள்ளியில் ஒரு வாரத்திற்கு ஓவியம் உளவியல் மேம்பாடு உள்ளிட்ட புத்துணர்வு வகுப்புகள் அடைப்பட்ட பறவை கூண்டிலிருந்து உற்சாகமாக பறப்பது போல வீட்டிலிருந்து சீரார்கள் மழலைகள் பள்ளிக்கு மகிழ்ச்சியுடன் வர ஆரம்பித்திருக்கின்றன கோவிட் கோடை விடுமுறை உள்ளிட்டவற்றால் மூடப்பட்ட பள்ளிகள் ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இன்று முதல் திறக்கப்பட்டிருக்கின்றன கோவை மாவட்டத்தில் கோடை விடுமுறைக்கு பின் ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இன்று பள்ளிகள் திறக்கப்படுகின்றன கோவை மாவட்டத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் நூற்றி தொன்னூத்தி மூன்று மற்றும் தனியார் பள்ளிகள் நானூற்றி அறுபத்தி ஐந்து என மொத்தம் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகள் உள்ளன இதை தவிர ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட துவக்கம் மற்றும் நெடுநிலைப் பள்ளிகள் உள்ளன இந்த நிலையில் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு கடந்த மாதம் ஐந்தாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை ஆண்டு இறுதி தேர்வுகள் நடந்தன மாணவர்களுக்கு கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் கோடை விடுமுறை அளிக்கப்பட்டது இந்த விடுமுறை நேற்றுடன் நிறைவடைந்து இந்த நிலையில் ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு இன்று முதல் பள்ளிகள் ஆரம்பமாகின்றன இதனைத் தொடர்ந்து வரும் இருபதாம் தேதி பிளஸ் டூ வகுப்பு மாணவர்களுக்கும் வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் பிளஸ் ஒன் வகுப்பு மாணவர்களுக்கும் வகுப்புகள் துவங்கப்படுகிறது அதனை அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு தேவையான பாட புத்தகங்கள் நோட்டுகள் சம்பந்தப்பட்ட பள்ளிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது பள்ளி திறந்ததும் இலவச பாட புத்தகங்கள் மற்றும் நோட்டுகளை தலைமை ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது ஒரு வாரத்திற்கு அனைத்து மாணவர்களுக்கும் புத்துணர்வு பயிற்சியும் நல்லொழுக்கம் உளவியல் ரீதியான வகுப்புகள் மட்டும் நடத்தப்பட உள்ளன ஒரு வாரத்திற்கு பிறகு வழக்கமான பாடங்கள் மாணவர்களுக்கு நடத்தப்படும் பள்ளியில் கடந்த வாரமே தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன குடிநீர் வசதி கழிவறை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளன பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது இடைநின்ற மாணவர்களை கண்டறியும் பணிகளை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது சீரார்களும் ஆசிரியர்களும் ஆன்லைன் வகுப்பறை நடத்தி வந்த நிலையில் நட்பு வட்டாரத்தையும் பாடம் சொல்லித்தரும் ஆசிரியர்களையும் காண பள்ளி மழலைகள் சீரார்கள் ஆர்வம் காட்டியதால் வழக்கமான கல்வியாண்டை விட கூடுதலான மகிழ்ச்சியை நம்மால் காண முடிந்தது வகுப்புக்கு முன் பிரேரில் மாணவர்களுக்கு அறிவுரையும் வரவேற்பும் பரதநாட்டியமும் அரங்கேறி பள்ளி சீரர்களை மலலைகளை உற்சாகப்படுத்தியது